வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். தெல்லிப்பளை துர்கா தேவியின் வருடாந்த மகோத்சவம் நேற்று ஆரம்பமானது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை துர்கா தேவியின் வருடாந்த மகோத்சவம் நேற்று காலை 10 மணி அளவில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. தொடர்ந்து 12 தினங்கள் உற்சவம் நடைபெறவுள்ளது. துர்கா தேவியின் தேர் திருவிழா எதிர்வரும் 28ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. மறுநாள் தீர்த்த திருவிழா இடம்பெற்று மாலை 5 மணிக்கு கொடியிறக்கத்துடன் வருடாந்த திருவிழா நிறைவு பெறவுள்ளது. யாழ்ப்பாணம் சிறுபிட்டி நாகத்தம்பிரான் ஆலயத்தில் பெரிய புராண சிறப்பு சொற்பொழிவு இடம்பெற்றது. சைவ வாழ்வியலில் பெரிய புராணம் பெரும் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக சிவஸ்ரீ பால திருகுணானந்த குருக்கள் நடாத்தும் வாராந்த பெரிய புராண சிறப்பு சொற்பொழிவு தொடர் 19 சிறுபிட்டி அருள்மிகு ஸ்ரீ நாகத்தம்பிரான் ஆலய பிரதான மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. நேற்று மாலை 4 மணிக்கு சிவநெறி பிரகாசர் சமயஜோதி கதிர்காமன் நிஜலிங்கம் ஒழுங்கமைப்பில் பெரிய புராண சிறப்பு சொற்பொழிவு இடம்பெற்றது. சேக்கிழார் பெருமானின் குரு பூஜையை தொடர்ந்து சொற்பொழிவினை இமஞ்சைவ புலவர் க கைலைவாசன் மங்கையர்க்கரசியார் வேண்டுகோளுக்கிணங்க ஞானசம்பந்தரை மதுரைக்கு அழைத்து வந்து நாயனார் என்னும் விடைய பொருளில் சொற்பொழிவு ஆற்றினார். சொற்பொழிவிலிருந்து மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டு பாராட்டு பரிசில்கள் வழங்கப்பட்டன. யாழ்ப்பாணம் நீர்வேலியில் சிறப்பு சொற்பொழிவு இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் நீர்வேலி அருள்மிகு கந்தசுவாமி தேவஸ்தானத்தில் நடாத்தும் வாராந்த சுக்கிரவார சிறப்பு சொற்பொழிவு ஆலய சண்முக விலாச மண்டபத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது. சிவநெறி பிரகாசர் சமயஜோதி கதிர்காமன் நிஜலிங்கத்தின் ஒழுங்கமைப்பில் சொற்பொழிவு இடம்பெற்றது. ஆலயத்தின் பிரதம குருக்கள் சிவஸ்ரீ ராஜேந்திர சுவாமிநாத குருக்களின் ஆசியுரையினை தொடர்ந்து பரிபாலன சபை தலைவர் த சோதிலிங்கம் தலைமையுரையாற்றினார். சிறப்பு சொற்பொழிவினை இளஞ்சைவ புலவர் நித்திய பாபுதரன் கந்தரலாக்காரமும் முருகனின் சிறப்பு மெனும் விடைய பொருளில் ஆற்றினார். சொற்பொழிவிலிருந்து மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டு பாராட்டு பரிசில்கள் வழங்கப்பட்டன. இறுதியில் ஆலய பிரதம குருக்கள் மற்றும் ஆலய நிர்வாகத்தினரால் சொற்பொழிவாளர் இளஞ்சைவ புலவர் நித்திய பாபுதரன் சிவப்பணி வித்தகர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். மலையக மக்களை ஒருபோதும் புறந்தள்ளி செய்யப்படாது அவர்களுக்கான பாராட்டுகளும் கௌரவத்தையும் உரிய நேரத்தில் வழங்க வேண்டுமென மலையக இந்து குருமார்கள் ஒன்றியத்தின் ஸ்தாபகர் சிவஸ்ரீ வேலு சுரேஸ்வர சர்மா தெரிவித்துள்ளார். நேற்று நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். மலையக இந்து குருமார் ஒன்றியத்தின் பொதுச் செயலாளர் ஸ்தாபகருமான சிவஸ்ரீ வேலு சுரேஸ்வர சர்மா உபத்தலைவர் சத்யா குருக்கள் உபசெயலாளர் விமலநாத குருக்கள் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்தனர். இலங்கை மலையக இந்து குருமார் ஒன்றிய ஸ்தாபக பொதுச் செயலாளர் சிவஸ்ரீ வேலு சுரேஸ்வர குருக்கள் நிச்சயமாக எங்களுடைய கௌரவ தலைவர் கௌரவ ஆலோசகர் கௌரவ உபசெயலாளர் அவர்களுடைய மலையக மக்களினுடைய 1823 ஆம் ஆண்டு 2023 ஆம் ஆண்டு என்றும் நாங்கள் 200 வருஷத்தை நோக்கும் பொழுது மிகவும் துன்பப்பட்டு துயரப்பட்டு தன் இன்னுயிரை நீர்த்து எங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வம்சத்திலே உதித்திருக்கின்ற நாங்களும் அவருடன் இணைந்து செல்வதற்கு
கடமைப்பட்டவர்களாக உள்ளோம் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் அனிதரமாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம். இலங்கை மலையக இந்து குருமார் ஒன்றியம் என்ற வகையிலே நாங்கள் மலையகத்திலே மலையக மக்களை அடிப்படையாக வைத்து செயற்படுகின்ற மலையக ஆலயங்களிலே தோட்டப்புற ஆலயங்களிலே எங்களுடைய மக்களின் கொழுந்து பறித்த சல்லியிலே அந்த வேதனத்திலே எங்களுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு ஜீவன் அம்சமாக கொண்டிருக்கின்ற ஒரு ஆலயத்திலே சேவை செய்கின்ற பிரதான குருமார்களாக எங்களுடைய மலையக இந்து குருமார்கள் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு நாளும் எங்களுடைய மக்களை மலைய மக்களை புறந்தள்ளிவிட்டு ஒரு நாளும் நாங்கள் தனித்தியாக செயல்பட முடியாது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் ஆணித்தனமாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம். காரணம், கடந்த சில வாரங்களாக மலையக 200 என்ற விதத்தை வெவ்வேறு வடிவங்களிலே வெவ்வேறு விதங்களிலே கொண்டாடிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் ஏனைய நிறுவனங்களாக இருக்கட்டும் இந்து குருமார்கள் இதிலே கலந்து கொள்ள அக்கறை காட்டுவதில்லை என்ற ஒரு விசத்தனமான ஒரு பிரச்சாரத்தை செய்திருந்தார்கள். அதை இலங்கை மலையக இந்து குருமார் ஒன்றையும் வன்மையாக கண்டிக்கிறது. காரணம், இவர்கள் அனைவரையும் விட மலையக ஆலயங்களிலே 24 மணித்தியாலமும் வருடம் 365 நாட்களும் மலையக மக்களுடைய முழு 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 வேதனத்தினுடைய ஒரு பங்காக கிடைக்கின்ற தட்சணையாக இருக்கட்டும் காரியங்கள் செய்கின்ற தட்சணையாக இருக்கட்டும் அனைத்துமே மலையக மக்களை அண்டியதாக ஒட்டியதாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் வேளையிலே அவர்களை மறந்து ஒருபோதும் நாங்கள் பிரித்து செயல்படக்கூடிய எண்ணமும் எங்களுக்கு கிடையாது. அவர்களுக்கென்று எங்களுடைய 200வது வருடத்தை முன்னிட்டு 18வது ஆண்டு விழாவிலே கௌரவ தலைவர் அவர்கள் எங்களுடைய ஒன்றிய தலைவர் அவர்கள் கூறியது போல அவர்களுக்கான கௌரவங்கள் அவர்களுக்கான பாராட்டுகள் எங்களுடைய ஒன்றியத்தினுடைய 18வது ஆண்டு விழாவிலே செய்வதற்கு எங்களுடைய தலைமை தீர்மானித்திருக்கின்றது. ஆக எதை எப்படி இந்த விழா எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆக எங்களுக்கு இவ்விடயத்திலே பாடம் எடுக்க யாரும் வர தேவையில்லை என்பதை தான் நாங்களும் இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறோம். எனவே மலையக மக்களுக்காகவே நாங்கள் இணைந்துள்ளோம், மக்களுடன் நாங்கள் என்றும் இருக்கின்றோம். மக்களை பிரித்து ஒருபோதும் எங்களுக்கு செயல்பட முடியாது, செயல்படவும் மாற்றம் என்பதை எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் அதிகாரபூர்வமாக எங்களுடைய தலைமை அறிய தருகிறது. நன்றி, வணக்கம். 200 வருட மலையக மக்களுடைய இந்த பயணமானது தலைமன்னாரிலிருந்து மாத்தலை வரைக்கும் தொடங்கப்பட்டிருக்கின்ற இந்த யாத்திரைகள் மலையக இந்து குருமார்களும் உடன் இருப்பார்கள் என்பதனை எங்களுடைய மலையக சொந்தங்களுக்கு எங்கள் தொப்புள் கொடி உறவுகளுக்கு இந்த வேளையிலே இலங்கை மலையக இந்து குருமார் ஒன்றியத்தின் சார்பாக சில கருத்துக்களையும் நாங்கள் முன்வைக்கின்றோம். இதில் என்னவென்றால், நாங்களும் மலையக பிள்ளைகள்தான். இன்று குருமார்களாக நாங்கள் விட்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய மலையக மக்களை நாங்கள் ஒருபோதும் புறக்கணித்தோ அவர்களை மறந்தோ நாங்கள் இதுவரையிலும் இருக்கவில்லை. நாங்களும் எங்கள் பெற்றோர்களும் இந்த மலையகத்திற்கு வந்து 200 வருடங்களாக அதிலும் அவர்களுக்கும் பங்குண்டு என்பதனை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் மலையக இலங்கை மலையக இந்து குருமார் ஒன்றியத்தின் சார்பாக அனைத்து மலையக சொந்தங்களுக்கும் இதனை அன்போடு தெரிவித்துக் கொள்வதோடு என்றும் எங்களுடைய மலையக இந்து குருமார் ஒன்றியம் மலையக மக்களை மறக்க மாட்டோம். நாங்களும் உங்களோடு சேர்ந்து உங்களுடைய சுகதுக்கங்கள் துன்பங்களிலே பங்கு கொள்வோம் என்று இந்த சந்தர்ப்பத்திலே உறுதியோடும் மனதிடத்தோடும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். இந்தியாவிலிருந்து வருகை தந்த எமது தமிழர்கள் இன்றைய தினத்தோடு இன்றைய வருடத்தோடு 200 வருடம் பூர்த்தியாகிவிட்டது. இந்த வருடத்தை நாங்கள் விசேடமாக எல்லா ஆலயங்களிலும் பூஜைகள் செய்வதற்காக மலையக இந்து குருமார் ஒன்றியத்தின் மூலமாக நாங்கள் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். அதற்கு அனைத்து குருமார்களிடம் நாங்கள் அறிய தந்திருக்கின்றோம். இந்த 200 வருடம் அதை மிகவும் நாங்கள் வரவேற்கின்றோம். அதற்குண்டான
விசேடமான பூஜைகளை செய்வதற்கு நாங்கள் மின்னெடுக்கின்றோம். மேன்மைக்கோள் சைவநீதி விலங்குக உலகமெல்லாம் அன்பே சிவம் அரணே குரூர் அரணை துதிர் அனைத்தும் கிட்டும் ஸ்ரீகுருப்பிய நமகா. நிகழும் சுபமங்களகரமான சோபகிருத வருடம் ஆவணி மாத முதலாம் சுப நன்னாளிலே இலங்கை மலையக இந்துகுருமார் ஒன்றியத்தின் தலைமை பீடத்தின் ஊடாக மலையகம் 200 எனும் கோட்டின் கீழ் மலையக 200வது வருடத்தை முன்னிட்டு நாங்கள் சில கருத்துக்களை மலையக இந்துகுருமார் ஒன்றியத்தின் ஊடாக செயல்படுத்த எண்ணியிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே எமது இலங்கை மலையக இந்துகுருமார் ஒன்றியத்தின் ஊடாக அறியத்தருவது என்னவென்றால், 200வது வருடமாகப்பட்டது. கடந்த காலங்களை அதாவது 1823 வருடம் முதல் இன்றைய 2023 வருடம் தொட்டு நாங்கள் இந்த 200 வருடத்தினுள்ளே பல்வேறு வகையான இன்ப துன்பங்களிலே முகம் கொடுத்திருந்தாலும் கூடியது எமது அனைத்து மக்களும், அதாவது மலையகத்திலே இருக்கக்கூடிய மலையகத்து அனைத்து மக்களும் நாங்கள் பல்வேறு வகையான கல்வி கலாச்சாரம் இதுபோன்ற பல்வேறு செயல்களிலே நாங்கள் முன்மொழியாக அனைத்து விடயங்களிலும் சிறப்பித்து கொண்டும் இருந்து வருகின்றோம். அதன் அடிப்படையிலே தற்போது 2023 வருடமாகப்பட்டது 200வது வருடத்தை கடந்து செல்லக்கூடிய வருடமாக இருக்கின்றது. இதன் அடிப்படையிலே மக்களுடன் மக்களுக்கு மக்களாக ஒன்றிணைந்து நாங்கள் இலங்கை மலையக இந்துகுருமார் ஒன்றியத்தின் ஊடாக அனைத்து குருமார்களும் ஒன்றிணைந்து செயல்பட எண்ணியிருக்கின்ற பட்சத்தில் இந்த 200வது வருடத்தை மட்டுமின்றி மலையக மக்களையும் ஏனைய விசமிங்களின் கருத்துக்களுக்கு இணங்க பல்வேறு வகையான கருத்துக்களை முன்வைத்து கொண்டிருக்கும் பட்சத்தில் அதனை இலங்கை மலையக இந்துகுருமார் ஒன்றியம் நிச்சயமாக வன்மையாக கண்டிக்கின்றது. மலையகம் என்பதே மலையகத்திலே நிச்சயமாக நாங்கள் எடுத்துக்கொண்டோமாயினில் அனைத்து துறைகளிலும் மக்கள் சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே இந்த 2023 வருடம் 200வது வருடத்தையும் கடந்து எமது ஆண்டு விழாவாகப்பட்டது 18ஆம் ஆண்டு விழா. 18 சித்தர்கள் மற்றும் 18ஆம் படி அரிகர சுதனுடைய பரிபூர்ண நல்லாசிகளுடன் 18ஆம் வருடபூர்த்தி விழா நடைபெற காத்திருக்கின்றது. இந்த 200வது வருடத்தை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த 18ஆம் வருடபூர்த்தியிலே மலையகத்திலே இருக்கக்கூடிய மலையக கலைஞர்கள், மலையகத்திலே கல்வி ரீதியான சிறந்து விளங்கக்கூடிய மலையக மக்கள், மலையகத்திலே இருந்து அனைத்து விடயத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய அனைவர்களையும் கௌரவிப்பதற்கும் நாங்கள் செயல் திட்டங்களை முன்னோக்கி வைத்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே 200வது ஆண்டு நாங்கள் பல வகையான துன்பங்கள் இன்பங்கள் கஷ்டங்களை கடந்து வந்திருந்தாலும் எமது இலங்கை மலையக இந்துகுருமார் ஒன்றியத்தின் தலைமை பீடம் சார்பாக நிச்சயமாக அதாவது 200வது வருடத்திற்கு நாங்கள் நல்வாழ்த்துகளையும் தெரிவித்து கொண்டு அனைத்து கிருபாகராச்சாரங்களும் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.